ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்த சூப்பரான குட்டி குட்டி அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வேட்டையன் திரைப்படம் பார்த்தீங்கனாக்கா நம்பர் பொசிஷன் 4வது இடத்துல வந்து பிடிச்சிருக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏற்கனவே யூஏ கண்ட்ரிலையும் டாப் பிளேஸில் பிடிச்ச இந்த வேட்டையன் சவுதி அரேபியாவிலையும் படம் ரிலீஸ் ஆயிருந்தது, அங்கே 4வது இடத்துல பிடிச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஆனால் இந்த சவுதி அரேபியான்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த படம் வந்து $2 மில்லியன் மேலே வசூலை குவிச்சிருக்கு அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் மொத்தமாக சேர்த்து. அதாவது யூஏஇ அது மட்டும் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸு ப்ளஸ் சவுதி அரேபியா எல்லாம் சேர்த்து அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா $2 மில்லியன்ன்றது சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் எடுத்திருக்காரு. ஆல்ரெடி அமெரிக்காவில் $2.5 மில்லியன் மேலே வசூலில் குவிச்சு இந்த நிலையில் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் இப்போ இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் பட்டை கிளப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதே போல் யூகே லண்டன் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் திரைப்படம் ஏறத்தாழ ஒரு $5 லட்சம் மேலே அந்த ஊர் கரன்சி படி அவர் வந்து வசூலிச்சிருக்காரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா டாப் நம்பர் 1 பொசிஷனில் வந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். இந்த நிலையில் கூடுதலான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் அவர்கள் வந்து நேற்று வேட்டையின் படத்தோட ஃபுல் ஆல்பத்தையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில், மறக்காம பாருங்க. அதேமாதிரி யூடியூப் லிங்கும் ஷேர் பண்ணிருக்காரு. 9 ட்ராக் கொண்டு அந்த ஆல்பம் ஃபுல் ஆல்பமும் நேற்றுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதன் மூலியமாக வேட்டையின் படத்தோடைய எல்லா அந்த ஒரிஜினல் ட்ராக் சவுண்டாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ அவைலபிளாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது முக்கியமான விஷயம், ரஜினி சாரோட போயஸ் கார்டன் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மழை நீர் சூழ்ந்திருக்கிறதாக இப்போ எல்லா சேனல்லையும் இப்போ வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுருக்காங்க. ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா அவரை வச்சு மட்டும் நியூஸ் கிடையாது, அவர் வீட்டை வச்சு கூட நியூஸ் போட முடியும் ஃப்ளாஷ் நியூஸாக அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ ஹோப்ஃபுல்லி தலைவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உள்ளர. பட் ஆனால் சென்னை கார்பரேஷன் இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து உடனே அந்த இடத்த வந்து கிளியர் செஞ்சுக்கணும், அந்த தண்ணி வந்து உடனே அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஃபேன் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகரிக்கும், இன்னும் பயங்கரமாக மழை பெய்யுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ரெட் அலர்ட்லாம் கூட விட்டுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.